ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாஸ் ஃபைட் தான் பண்ண போறோம். ரொம்ப நாள் அந்த மேப்ல இருக்கிற பாஸ் ஃபைட் உங்களுக்கே தெரியும். இந்த மேப்போட ஃபைனல் பாஸ் ஃபைட்டுமே அதான் பார்த்தீங்கன்னா ஃபென்ரி சல்ஃபர் வோல்ஃப் பாஸ் ஃபைட்டு தான் இருக்கலே ஃபைனல் பாஸ் ஃபைட்டு. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட்டு தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுலேயும் காமா, பீட்டா, ஆல்ஃபா அந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இடமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட்டு தான் நம்ம பண்ண போறோம். அது என்ன பாஸ் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னதான் ஃபென்ரி சல்ஃபர் வோல்ஃப் பாஸ் ஃபைட். பட் எந்த இடத்துல பாருங்க காமா ஃபாஸ்ஃபைட். இது என்னது சிலந்தி, என்னடா வைக்க மாட்டேங்கிறான். சிலந்தியோட எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமா குரங்கு எடுத்துக்கலாம். பா குரங்கு பல்லே விளக்கலையாட்டிருக்கு. ஏன் குரங்கு பல்லு விளக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன். ட்ராகனுக்கெல்லாம் சொத்தப்பல்லாம் இருக்குது கைஸ். என்ன கைஸ் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம காமா ட்ரோஃபி எடுத்தாச்சு வேறு லெவல். இந்த மூணு ட்ரோஃபி இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஃபென்ரி செல்ஃபரோட இது பண்ணலாம், பாஸ் ஃபைட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்பவே பவர், நிறைய எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வழக்கம் போல் டீரெக்ஸ் தம்பி இல்லாமல் இனி பாஸ் ஃபைட் இருக்காது. டீரெக்ஸ் தங்கம் வா தங்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் வேறு என்ன தங்கம் எடுத்துகிட்டு போகலாம், இது ஒன்று எடுத்துக்கலாம் தங்கம். அதுக்கப்புறம் இவனையும் எடுத்துக்கலாம் தங்கம், ஆண்ட்ரியோ ஷார்கஸ். அதுக்கப்புறம் தங்கம் வேறு என்ன எடுக்கலாம்னா தங்கம், பறக்கிறவன் எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமா, அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த வாட்டி புதுசாக இவனை எடுத்துகிட்டு போவோமா, ஸ்னோவோவில் ஹீலெல்லாம் பண்ணுவான். சப்போஸ் ஏதாச்சும் ஹீல் தேவைப்பட்ட கூட நம்ம அதை இது பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார்டுக்கு போகணும். இப்போ நம்ம ஆஸ்கார்ட் டெலிபோர்ட் பாயிண்ட்டுக்கு பேட் எடுத்துகிட்டு போயிடலாம். டெலிபோர்ட் பாயிண்ட் வழக்கம் போல் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கைஸ் தோர் ஹேமர் மட்டும் கிடச்சா எப்படி இருக்கும், அதுக்கு வேறு லெவலில் எபிலிட்டி இருக்குது. தூக்கி போட்டானுவீங்களா வேறு லெவலில் வந்த ஒரு மாதிரி. உண்மையான தோர் ஹேமர் என்னென்ன பவர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதில் கலரு அது இதுன்னு பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது கைஸ், அது சொன்னால் புரியாது. பட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த பாஸ் ஃபைட்டில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. கிடைச்சா நல்லாயிருக்குன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா கைஸ், அதுக்கு முன்னாடி பார்த்துருக்க அனைவரும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டாக நான் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே கைஸ், டெலிபோர்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். வந்தாச்சு. ஆஸ்கார்டுக்கு எங்கே போகணும் உங்களுக்கே தெரியுமில்ல, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட் இருக்குது. ஐ மீன் ஆஸ்கார்டுக்கு போனதுக்கப்புறம் பாஸ் ஃபைட் இருக்குது. மொத்தம் எத்தனை பாஸ் ஃபைட் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இதில் ஒரு மூணு பாஸ் ஃபைட் இருக்குது. ஐ மீன் இதில் ஒன்று அதே மாதிரி பக்கத்தில், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஐலாண்டில். அது இல்லாமல் நம்ம இருக்கிற ஐலாண்டில் மொத்தம் மூணு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு விதமான பாஸ் ஃபைட் இருக்குது. ஆறுமே பார்த்தீங்கன்னா இந்த வோல்ஃப் தான், ஃபென்ரி சல்ஃபர் வோல்ஃப் தான். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே தான் வெவ்வேறு பிளேஸில் இருக்குது. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ரிவார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேஸில் இருக்கிறது முடிச்சுன்னு இந்த ரிவார்டு அந்த மாதிரி. ஓகே, நம்மளுடைய பேட் வந்துச்சு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டே ஸ்டார்ட் பண்ணோம். இதே இடத்துல தான் அங்கே பார்த்தீங்களா ட்ரோஃபி, நமக்கு தேவையான ட்ரோஃபி எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வச்சுருவோம். மூணு விதமான ட்ரோஃபி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிகளை நம்ம இறக்கி விட்டுக்கணும். யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும்ல, நம்ம டீரெக்ஸ் செல்லக்குட்டி, அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டு தம்பி, அதுக்கப்புறம் பன்னிக்குட்டி, அதுக்கப்புறம் ஆந்தை. ஆந்தையெல்லாம் வருமானு தெரில, பட் இருந்தாலும் இறக்கி விட்டாச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டு சண்டை கட்டையிலே பேசுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. எங்கடா கத்தி எடுக்க மாட்டேங்கிறான் கைஸ், இதில் அடிக்கடி ஒரு கடுப்பு பண்ணிகிட்ருக்கான். ஏன் இதில் அடிக்கடி கத்தி எடுக்க மாட்டேங்கிறான், கன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன் கன் எடுக்க மாட்டேங்கிறான், அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கான். கேமோட பக்கா என்னன்னே தெரில கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஸ்டார்ட் ஆக போகுது. 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு. நினச்சேன் கிரவுண்டுக்கு மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியுன்னு, அதே மாதிரி கிரவுண்டு தான். நம்ம இதுலேயே ஏறிக்கும். என்ன ஸ்லோவாக இருக்கான், ஓ வெயிட்டாக இருக்கானோ. ஏ நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்குமா, மெட்டல்லாம் கீழே போட்டுடலாம். ஆமாம், எங்கே சண்டை நடக்கும் பாஸ் ஃபைட்டுக்கு? பூச்சு கைஸ், எங்கேருந்தோ அட்டாக் பண்ணுது. பட் எங்கேருந்து அட்டாக் பண்ணுதுன்னு தெரில.
இல்லையே வந்துருச்சு அட்டாக்கு. இங்கே இருக்கு கைஸ், ஃபென்ரி செல்ஃபர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களே, இதுதான் ஃபென்ரி செல்ஃபர் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்க பாருங்க என்னடா இப்படி விட்டுட்டு இருக்கு, ஏன் எதுவுமே அட்டாக் பண்ண மாட்டேங்குது, ஏன் எதுவுமே அட்டாக் பண்ண மாட்டேங்குது. பண்ணுது பண்ணுது டே, என்னடா வெறியா இருக்கு, இத்தனை சூடு இருக்குது, டீரெக்ஸை விட பெருசா இருக்கு. போடு டீரெக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டீரெக்ஸ் கடிக்கெல்லாம் தாங்குமா, எவ்வளோ பெரிய ஓல்ஃபா இருந்தாலும் கட்டிங்கடா கட்டிங்கடா விடாதீங்கடா. சூறாவளியெல்லாம் விடுது டீ, உண்மையிலுமே ஃபென்ரி செல்ஃபர் இத்த சூட் இருக்குமா. அங்கே பாருங்க டீரெக்ஸே இதுக்கு தம்பி மாதிரி இருக்கு. இன்னமும் புகையாட்ட விடுது, நிலத்துலேருந்து ஏதோ குச்சி குச்சியாக வருது. எம்மாம்மா போச்சு, ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. எம்மா இவ்வளோ நேரம் ஃப்ரீஸ்லேயே இருக்கேன். இவன் திரும்ப மாட்டீங்கன்னா, இவன் திரும்ப இருக்கு ரொம்ப கடுப்பு கைஸ். ஆ இப்போ திரும்பிட்டான். கட்டிடா 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 விடாதீங்கடா அவனை. நல்ல வேலை ஏர் அட்டாக்கை நம்பி வரல, கிரவுண்ட் அட்டாக்கு தான். முடிங்கடா, அவ்வளோதான்டா முடிய போதுடா. இதோட முடியெல்லாம் பாருங்களேன், பச்சை கலரில் முள்ளு முள்ளாக இருக்குது, வேறு லெவல் டெரராக இருக்குது. ஆனால் இதை மட்டும் நம்ம பிடிச்சோம்னு வைங்களேன், செம கெத்து போடலாம். கடிங்கடா கடிங்கடா, நம்ம பன்னிக்குட்டியும் கடிங்கடின்னு கடிச்சிட்டு தான் இருக்கான், டீரெக்ஸும் கடிச்சிட்டு தான் இருக்கான், எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அவ்வளோதான் சாக போகுது, அவ்வளோதானா. செத்துட்டான் கைஸ், அவ்வளோதானா. தோர் ஹேமர் கொடுத்தானா, தோர் ஹேமர் கொடுக்கவே இல்லை. ஆனால் இது வேணால் கொடுத்துட்டான், என்னடா அது சார். தோர் ஹேமர் கொடுத்துருந்தா வேற லெவல் பண்ணிருக்கலாம். நம்ம தீரெக்ஸ் தம்பிக்கு எவ்வளோ ப்ளட் இருக்குன்னு பார்க்கணும், ஏன்னா முக்கால்வாசி அடி அவன் தான் வாங்கினா. இருங்க பார்ப்போம், எனக்கு ஹெல்த் இல்லையா, டீரெக்ஸு ஹெல்த் இல்லை, எனக்கும் ஹெல்த் இல்லை, ரொம்ப கடுப்பு கைஸ். வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் நம்ம மேலே ஏற்றிடுவோம். யார்றாவன் நீ எல்லாம் எதுக்கு வந்தீன்னே தெரில, போங்கடா. ஒவ்வொரு டைம் ஏர் அட்டாக் எடுத்துகிட்டு வரலையிலேயே எனக்கு ஏமாற்றங்கள் தான். சரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய பிளேஸுக்கு போயிடலாம். உண்மையாக சொல்லணும்னா வேற லெவல் இருந்துச்சு கைஸ் பாஸ் ஃபைட்டு. பட் டீரெக்ஸ் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு துளி கூட பயமே இல்லை, அதுவே பார்த்துக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டீரெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல, வேறு லெவலில் தான் இருந்துச்சு. டீரெக்ஸ் மட்டும் கொண்டு போகலின்னா கண்டிப்பாக நம்ம டவுசரெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் பரப்பவனெல்லாம் எதுக்குமே எடுத்துகிட்டு போக முடியாது போல், ஒன்லி கிரவுண்ட் அட்டாக் மட்டும்தான். ஆனால் அந்த ஃபென்ரி செல்ஃபர் வோல்ஃப் இருக்கே, நான் டீரெக்ஸ் விட துளி கொண்டு தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் டீரெக்ஸே ஒரு நாலு டீரெக்ஸ் வச்சா எத்தனை சூடு இருக்கும், அத்தனை சூடு இருக்குதுங்க. எனக்கு சடனாக ஆசை வந்துருச்சு அந்த ஃபென்ரி செல்ஃபர் வோல்ஃபை பிடிக்கலாமான்னு. ஆனால் ஃபென்ரி செல்ஃபர் வோல்ஃப் இங்கே இருக்கான்னு தெரில, இங்கேயும் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்துச்சுன்னா பிடிச்சோம்னா இங்களே அதை கூட பாஸ் ஃபைட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு எபிலிட்டி பார்த்தீங்களா, நிலத்துக்குள்ளேருந்து வருது, அப்புறம் வோல்ஃபெல்லாம் நிறையா வருது, என்னென்னமோ வருது எபிலிட்டி, செமையாக இருந்துச்சு. அப்புறம் அதோட ஸ்கின்னு தான் வேறு லெவலு, அதோட முடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், செமையாக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொக்கிஷத்தை, அதாவது இனிமேல் வரப்போகிற இதையெல்லாம் இங்கே தான் கலெக்ட் பண்ணி வைக்க போகிறோம். வோல்ஃபோட ட்ராஃபீஸ் எல்லாம் எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வைப்போம், ஏன்னா இதுதான் பார்க்கவே செமையாக இருக்குது. இங்கே வைப்போம், கேட்டுக்கு மேலே வச்சோம் வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வோல்ஃபோட இதை எடுத்து வச்சுருவோம். ஏ சூப்பராக இருக்குங்க, இருங்க எஃபிபியில் காமிக்கிறேன், அங்கே பாருங்கள் வெறியாக இருக்குல்ல. ஒவ்வொரு வீட்லையெல்லாம் மானோட எருமை கொம்பு, மானோட கொம்பெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க, எருமை தலையெல்லாம். அதே மாதிரி தான் வேறு லெவல் டெரராக இருக்குது, அதோடய பல், எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ், வேறு மாதிரி. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், வேறு லெவல் பண்ணிட்டோம்ல. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஐயோ இருங்க நான் யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வோல்ஃப் பாஸ் ஃபைட் முடிச்சாச்சு, இன்றைக்கி இதோடையே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான ஏற்கை சர்வேல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணிடுவீங்க தெரியும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை டாடா, பை பை, சி யூ கைஸ்.